வெல்கம் பேக் டு பாட்டிமா கதை. இந்த வாரம் ஸ்லோக வாரம் அப்படிங்கிற மாதிரி மைதிலி மேம் நமக்கு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி அனுப்பிச்சதை பார்த்துட்டு நிறைய குழந்தைகள் நாங்கள் டெய்லி ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு பெங்களூர் சிஸ்டர்ஸோட ஸ்லோகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க கோலரு பதிகம் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்லோகம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த கோலரு பதிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கோள்கள்ல இருந்து நமக்கு வர தீமைகளை போக்குறதுக்காக உள்ள ஸ்லோகம் தான் கோளரு பதிகம். கோளரு அப்படிங்கிறது கோல் அரு, கோளரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கோளரு பதிகமை யார் பாடினாங்க அப்படின்னு சொன்னா, திருஞான சம்பந்தர் தான் பாடியிருக்காங்க. திருஞான சம்பந்தர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவனடியார்கள்ல முதன்மையானவர்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனடியார்கள்ல மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதுல முதன்மையானவர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் அவர் பாடின பாட்டு தான் அந்த கோளரு பதிகம். அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு, ஆனா அதுல இந்த ஒண்ணு கோளரு பதிகம். அந்த கோளரு பதிகம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அதை நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்றேன். என்னன்னு சொன்னா, திருமறைக்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அது எங்க இருக்கு சொன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வேதாரண்யம் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல திருமறைக்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருமறைக்காடுல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அங்க உள்ள கோயில்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. சோ நிறைய கோவில்கள் அவங்க சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது, அப்ப அவங்களுக்கு ஒரு ஓலை வருதான். ஓலைனா என்ன தெரியுமா, நம்ம இந்த காலத்துல என்ன பண்றோம், லெட்டர் எல்லாருக்கும் அனுப்புறோம்ல. அந்த காலத்துல லெட்டர்லாம் கிடையாது. இப்ப லெட்டர் மட்டுமா அனுப்புறோம், நம்ம லெட்டர் அனுப்புறோம், மெயில் பண்றோம், அதுவும் வாட்ஸ்அப் இருக்கு. அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். சோ அந்த மாதிரி இல்ல. அப்போ அவங்க ஓலை அனுப்புவாங்க. ஓலை ஒருத்தவங்க கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க. சோ யார்கிட்ட இருந்து ஓலை வந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ மதுரைய பாண்டிய மன்னர் ஒருத்தர் வந்து அரசாட்சி புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பாண்டிய மன்னர் பேர் என்னன்னா, நெடுமாற பாண்டியன் அப்படின்னு பேரும். அந்த நெடுமாற பாண்டியன் மன்னனோட ஒய்ஃப் வந்து மங்கையர்கரசி அப்படின்னு பேரு. அந்த மங்கையர்கரசி தான் திருஞான சம்பந்தருக்கு ஓலை கொடுத்து விட்டுருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா, என்னோட மன்னன், என்னோட கணவர் வந்து சமண மதத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்காரு. சமண மதத்துல ஈடுபாடு இருக்கிறது தவறு கிடையாது, அவருக்கு பிடிச்சிருந்தா அதுல இருக்கலாம். ஆனா மக்களையும் அந்த சமண மதத்துக்கு மாற சொல்லி கம்பல் பண்றாரு, கட்டாயப்படுத்துறாங்க. சோ நீங்க வந்து இங்க எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு மங்கையர்கரசி என்ன பண்ணிருக்காங்க, அந்த ராணி வந்து திருஞான சம்பந்தருக்கு ஓலை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஓலைய திருஞான சம்பந்தர் பார்த்துட்டு, சரி நான் அப்போ இப்போ மதுரைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பதில் ஓலை கொடுத்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு திருநாவுக்கரசர் கிட்டக்க, அப்பரே நான் கிளம்பி போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் அப்பருங்கிற திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு சொன்னா, இப்ப நீங்க கிளம்புறேன்னு சொல்றீங்களே, இப்ப வந்து கோள்கள் நிலை, அதாவது நவகிரக கோள்கள் சொல்லுவோம்ல, புதன், சனி, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நவகிரகங்கள் இருக்குமே கோவில்ல, நீங்க பிளானட்ஸ் சொல்லிடுங்கல்ல, அந்த இது வந்து கோள்களோட நிலை சரியா இல்ல, நீங்க இப்ப போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு திருஞான சம்பந்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க இப்படி சொல்லலாமா, நீங்க எவ்வளோ பெரியவங்க, அதோடைய சிவனடியார் நீங்க, நம்ம சிவனை கும்பிடுற நம்மள கோள்கள் எதுவுமே செய்யாது, இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பயமா இருக்குங்கிறதுனால நான் இந்த கோளரு பதிகம்ங்கிற பாட்டு பாடுறேன். இத பாடணும்னு சொன்னா சிவன் அடியார்களை ஒண்ணுமே செய்யாது அந்த கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவன் அடியார்கள்னு இல்ல, சாமி மேல பக்தி உள்ளவங்களை அந்த கோள்கள் எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு தான், கோள்கள்ல இருந்து நமக்கு தீமை வராது, நன்மையே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோளரு பதிகம்ங்கிற பாட்டு பாடினாரு. அது 10 பாட்டு இருக்கு. அந்த கோளரு பதிகம் பாட்டை பாடிட்டு எந்த வேலை செஞ்சாலும் அது நன்மையாவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு தான் அந்த கோளரு பதிகம் 10 பாட்டுமே அவர் பாடியிருந்தாரு. ஸோ எந்த காரியம் செஞ்சாலும், இல்லை வெளியூருக்கு எங்கேயாவது கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடிட்டு இப்போவும் கிளம்புவாங்க. ஸோ இப்போ உள்ளவங்க நிறைய பேர் இந்த பாட்டை பாடிட்டு தான் கிளம்புவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம உலகத்துக்கு, நம்ம எல்லாத்துக்கும் நல்லது நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம எல்லாருமே கூட இந்த கோளரு பதிகம் பாட்டை நம்ம டெய்லி பாடலாம். ஸோ ஏன்னா இப்போ இந்த துன்பம், இப்போ இருக்கிற அந்த கொரோனா அப்படிங்கிற வைரஸ் வந்து தற்காலிகமானது தான். இதுல இருந்து நம்ம
விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இந்த கோளறு பதிகம் கூட டெய்லி சொல்லலாம். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பெங்களூர் சிஸ்டர்ஸோட இந்த நவகிரக ஸ்தோத்திரத்தையும் கோளறு பதிகம் பாட்டையும் கேட்கலாம், பார்க்கலாம், வாங்க. இன்னைக்கு நாங்க ஸ்லோகம் சொல்ல போறோம், கோளறு பதிகம். அது வந்து லார்ட் சிவன்ட்ட பிளானட்ஸ் நம்மளுக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். வேயொரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவில் மாசர தெங்கள் கங்கை முடி மேல நின்றன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடமே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சூரியன் ஜபா குசும சங்காசம் காஜபேயம் ஆதிரம் தமோரம் சர்வ பாபக்தம் பிரணதோஸ்மி திவாகரம் கிரகாணாமாதிராதித்யோ லோக ரக்ஷண காரகஹ விஷமஸ்தான சம்பூதாம் பீடா மரது மே ரவிஹ. சந்திரன் தரி சங்க துஷாராதம் சீரோ தானவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுட பூஷணம் ரோஹிணி சுதாமூர்த்தி சுதா காத்த சுதாசன விஷமஸ்தான சம்பூதாம் பீடாம் மரது மே ரிதுஹ. தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்ரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாமியஹம். பூமி புத்ரோ மகாதேஜ ஜகதாம்பய பிரச்சதா விஷ்ணி கிருத்திஷ்டி ஹஸ்தாச்ச பீடாம் பரதுமே குஜஹ. புத பிரியங்குகளி காஷ்யாமம் ரூபேணா பிரதிமம் புதம் சௌமியம் சௌமியம் ரூபேதம் தம் புதம் பிரணமாமியஹம். உத்பாத ரூபி ஜகதாம் சந்திரபுத்ரோ மகாதிதிஹி சூரிய பிரயகரோ வித்வான் பீடாம் பரதுமே புதஹ. தேவானாம் ச ரிஷீணாம் ச குருன் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் ச லோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். தேவ மந்திரி விஷாலாக்ஷ சதா லோகஹிதே ரதஹ அநேக சிஷ்ய சம்பூர்ண பீடா மரது மே குருஹ. சுக்ரன் ஹிமகுந்தம் நாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வ சாஸ்திர பிரவக்தாராம் பார்கவம் பிரணமாமியஹம். தைத்ய மந்திரி குருஸ்தேஷாம் பிரணவஸ்ச மகாயுதிஹி பிரபுஸ்தாரா கிரஹாணாம் ச பீடா மரது மே பிருகுஹ. சனி நீலாஞ்சர சமாபாசம் ரவி புத்திரம் யமாபிரஜம் ஛ாயா மாதாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். சூரிய புத்ரோ தீர்க்கதேஹோ விஷாலாக்ஷ சிவ பிரிய தீர்க்கசார பிரசன்னாத்மா பீடாம் ஹரது மே சனி. ராஹு அர்த்தகாரம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்மிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராஹம் பிரணமாமியஹம். மகாசீஷோ மகாவக்த்ரோ தீர்க்கதம்சோ மகாபலஹ ஆதனுச்சோதேகஸ்ச பீடாம் ஹரது மே சிதிஹ. கேது ஆராச புஷ்ப சங்காசம் தாரகாக்ரஹமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யஹம். அநேக ரூப வர்ணேச்ச சதசோத சஹஸ்ரசஹ உத்பாத ரூபி ஜகதாம் பீடாம் ஹரது மே தமஹ.